ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வந்து கடந்த 2 மாதங்களாக வந்து கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நிவாரண நிதி வழங்கப்பட்டது 4000 ரூபாய். இதில் வந்து ரேஷன் கடைகளில் வந்து இந்த விடுப்பு நாட்கள்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து பணி நேரமாக வந்து ஆக்கப்பட்டது. இந்த டோக்கன் வழங்கும் பணி, இந்த நிவாரணத் தொகை வழங்குறதுக்காண்டி இதன் மூலமாக பார்த்திங்கன்னா 16/5/2021 அன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை, அது வாராந்திர விடுமுறை. அதுக்கு அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லீவு நாள்லேயே வந்து அவங்க வந்து பணி செய்து தான் இருந்தாங்க. அதே மாதிரி 4/6/2021 மற்றும் 11/6/2021 இந்த 2 வெள்ளிக்கிழமையும் வந்து வாராந்திர விடுமுறை தான். இந்த 3 நாட்கள்லேயும் வந்து விடுப்பு நாட்களில் வந்து அவங்களுக்கு வந்து பணி நேரமாக வந்து ஆக்கப்பட்டது. அதே மாதிரி இந்நிலையில் வந்து இதை சரி செய்கிறதுக்காண்டி 17/7/2021 மற்றும் 24/7/2021 3வது சனிக்கிழமை மற்றும் 14/8/2021 ஆகஸ்ட் மாதத்தில் வந்து 2வது சனிக்கிழமை இந்த 3 நாட்கள்லேயும் வந்து நியாய விலக்கடைகள் வந்து இயங்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரேஷன் கார்டு வந்து இதனால் வந்து இந்த 3 நாட்கள்லேயும் வந்து தேவையில்லாமல் வந்து மக்கள் வந்து அலைய வேண்டாம்னு சொல்லி ரேஷன் கடைகளில் வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லி, கூடிய சீக்கிரமே வந்து விரைவில் வந்து வழங்கப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. 17/7/2021 24/7/2021 14/8/2021 இந்த 3 நாட்கள்லேயும் வந்து வேலை நாட்கள் வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.